நம்ம எல்லா வீடுகளையும் பார்த்துருப்போம் பார்த்தோன்னா, குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பெரிய குழந்தைகளாக இருக்கட்டும், இல்லைனா 3 வயசு குறைவா அவங்க அம்மாவோடைய முடியை பிடிச்சி இழுப்பாங்க, இல்லை வந்து பார்த்தோன்னா முகத்தை பூரி விடுவாங்க, இல்லை வந்து மூக்கில் வந்து கடிச்சு வைப்பாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னா அவங்க ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுறது எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தோன்னா முற்படுறதுக்கான அறிகுறிகள் தான் இது. இப்போ சம்டைம்ஸ் வந்து என்னென்னா அவங்களுக்கு பல்லு வளர்ந்துட்டு இருக்கும், ஸோ அப்போ வந்து எதையா பிடிச்சி கடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லைனா முடியை பிடிச்சி இழுப்பாங்க. ஸோ இது எல்லாமே அவங்க வந்து இப்போ பசி எடுக்குது அவங்களுக்கு, இல்லை யூரின் போகணும், இல்லை ஏதாவது வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க, இல்லை ஏதாவது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்பு ஏற்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு செயல் நடத்திருக்கு அப்படின்னா, இதனோட வெளிப்பாடு தான் வந்து பார்த்தோன்னா அந்த செயல்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முடி பிடிச்சி இருக்கிறது இல்லை கடிக்கிறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஸ்கூல்லையுமே பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி தீர்வு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து அந்த செயலை செய்ய முற்படும் போது என்னன்னா, நம்ம கிளியராக அதை ஹேண்டை வந்து பிளாக் பண்ணிட்டு இதை பண்ணக்கூடாது நோ அப்படின்ட்டு நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அது புரிகிற குழந்தைங்களா 1 அல்லது 3 வயசு இருக்க குழந்தைங்களுக்கு. இப்போ ஸ்கூலில் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ அவங்களுக்கு பண்ணும் போது என்னன்னா அவங்களுக்கு வலிக்கும், ஸோ இந்த மாதிரியான செயல்களை நம்ம செய்யக்கூடாது அப்படின்றது அந்த இடத்துலயே வச்சு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடாப்ட் பண்ணிட்டு அந்த விஷயத்தை மாத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதுவாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் அவங்க குழந்தைகள் அந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அவங்க தடுத்து இதை பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மீண்டும் உபயமான டிப்ல சந்திக்கிறேன். அண்டித்தன் பாய் ஃப்ரம் டாக்டர் கார்த்திக்.